ஓகே, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட், இஃப் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா இஃப். ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன ஃபஸ்ட்டு அது நம்ம தெரிஞ்சிக்கலாம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ப்ரோக்ராம் இருக்குது, ஏ ஈக்குவல்ஸ் 10, பி ஈக்குவல்ஸ் 20, சி ஈக்குவல்ஸ் ஏ ப்ளஸ் பி, பிரிண்ட் எஃப், பர்சன்டேஜ் டி, சி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகுது. அதாவது டாப் டு பாட்டம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்தடுத்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ரன் ஆகுது. அதுக்கு பதிலாக எனக்கு சில டைமில் என்னாக வேண்டியிருக்கும்னா, ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எல்லா டைம்லையும் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம், ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணணும். அதாவது இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் எ கண்டிஷனல் பேஸ்ட், இது ரெண்டும் கம்பல்சரி, இது மட்டும் கண்டிஷனலாக எனக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ தட் இஸ் கால்டு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அப்போது நான் ஏதாவது ஒரு மெக்கானிசம் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை தேவையானப்போ மட்டும் ரன் பண்ணுறேன், எல்லா டைம்லையும் ரன் பண்ணலை. ஏன்னா இந்த மாதிரி கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் டேக் எனி திங். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரி இருக்குது, அந்த சேலரிக்கு ஒரு ஏ கிரேட் பீப்புளுக்கு மட்டும் அடிஷ்னலாக 10% இன்க்ரிமெண்ட் போடுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் இன்க்ரிமெண்ட் போடாதீங்கன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட் போடுற மாதிரி போடுறதுன்னா ரொம்ப ஈஸி. பட் இந்த ஒரு பர்டிகுலர் கிரேட் பீப்புளுக்கு மட்டும் போடக்கூடாது அப்படின்னா, ஐ வாண்ட் டு அவாய்ட் ஏ பர்டிகுலர் கேடர் பேஸ்ட் ஆன் ஏ கண்டிஷன். ஸோ அப்போது என்னுடைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாது, அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் டு அவாய்ட் சம் பர்டிகுலர் லைன் ஆர் ஐ வாண்ட் டு இன்க்ளூட் ஏ லைன் பேஸ்ட் ஆன் ஏ கண்டிஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னுடைய ஒர்க். சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஸோ இது நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் அப்ரோச்னு சொல்லுவோம், இதை ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ சார்ட்டில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு கண்டிஷன் ப்ரீவியஸ் லைன்லேருந்து கண்ட்ரோல் வருது, இங்கே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன், இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் நான் இந்த வேலையை பண்ணுறேன், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ஆயிடுச்சுன்னா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நான் இந்த வேலையை பண்ணாமல் அடுத்த லைனுக்கு போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது இதை நம்ம வந்து சி லாங்குவேஜில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோன்னா, இது இந்த ஒரு லைன் ஒரு கண்டிஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், இது ஓகேன்னா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? இஃப் இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ட்ரூ, அதாவது ஒன்றுன்ற ரிசல்ட் வந்ததுன்னா இந்த லாஜிக்கல் எக்ஸ்பிரஷனில் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணு, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணாத. இப்போ பாருங்கள், இந்த கண்டிஷன் செக் பண்ணு, ஓகேன்னா இந்த வேலையை பண்ணிவிட்டு அடுத்த லைனுக்கு வா, இதுக்கு அடுத்தது ஒரு லைன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த லைனுக்கு வா, அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த லைனுக்கு போயிடு அப்படின்னு சொல்கிறேன். இது இந்த பாயிண்ட்டை விட்டுட்டு அடுத்த லைனுக்கு போகணுன்னு சொல்கிறேன், அதுதான் இது. ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் அண்ட் காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட். சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்டாக எனக்கு ஒரு வேலை மட்டும்தான் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நான் ஜஸ்ட் சிங்கிள் லைனில் கொடுத்துடலாம். சரி, ஏ ஈக்குவல்ஸ் ஏ ஸ்டார் 10.5 இப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கலாம், இது சிம்பிள் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஒர்க்ஸை நான் பண்ணணும், இந்த கண்டிஷன் ஓகேன்னா மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸை நான் பண்ணணும் அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணணும்னா, இதை கர்லி பிரேஸ்குள்ளார என்க்ளோஸ் பண்ணனா, இது எல்லாமே சேர்ந்து இந்த இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணோம், அது காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணோம். சரிங்களா? ஓகே, இப்போது ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், அதை பேஸ் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, சே ஒரு எம்ப்ளாயி நேம் இன்புட் வாங்குகிறோம், எம்ப்ளாயி நேம் வாங்குகிறோம், அவருடைய பேசிக் சேலரி வாங்குகிறோம். ஓகேவா? இப்போது இந்த சேலரி லெஸ் தேன் 2500 இருந்தால் அவருக்கு என்ன பண்ணுறோன்னா, டிஏ
50% இந்த சேலரியில 50% டிஏ ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு யுவர் சேலரி இஸ் அப்படின்னு போட்டு யுவர் சேலரி அப்படின்னு போட்டு சேலரி ப்ளஸ் டிஏ. இந்த டிஏன்றது என்ன, சேலரியில 50%. சரிங்களா, மற்றவங்களுக்கு 2500 அண்ட் எபோவ் இருந்தாங்கன்னா அப்படியே அவங்களுடைய சேலரி இப்போ 3000 ரூபான்னு வச்சிங்களேன், அவங்களுடைய சேலரியை யுவர் சேலரி இஸ் 3000 வாங்கிடணும். ஸோ இப்போ நேம் கூட வாங்க வேண்டாம், டைரெக்டாக பேசிக் சேலரி வாங்கலாம். சேலரி வாங்கிட்டு அது 2500 ரூபாய்க்கு கம்மியாக இருந்தால், 2500 அண்ட் எபோவாக இருந்ததுன்னா அப்படியே சேலரியை கொடுத்துட்றோம், அதை விட கம்மியாக இருந்ததுன்னா 50% சேலரியில் 50% கண்டுபிடிச்சி அதனுடைய அடிஷனல் கொடுக்கணும். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1500 ரூபா ஒருத்தர் சேலரி வாங்குறாருன்னா 50% ஆஃப் டிஏ எவ்வளோன்னா 750 ரூபா, அப்போ 2250 ரூபா அவருடைய சேலரின்னு சொல்லணும். மற்றவங்களுக்குலாம் அவங்க வாங்குற சேலரி அப்படியே கொடுத்துட்றோம். சரிங்களா, இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும். இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். இன்ட் நைன் ஃப்ளோட் சேலரி ஃப்ளோட் டிஏ, டிஃபால்ட்டாக டிஏ வந்து ஜீரோன்னு வச்சுக்கிறேன். பிரிண்ட் ஆஃப் என்டர் சேலரி ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் எஃப் ஆம்பர்சன்ட் சேலரி. இஃப் சேலரி இஸ் லெஸ் தேன் 2500 ஆக இருந்தால் டிஏ ஈக்குவல்ஸ் சேலரி மல்டிப்ளைட் பை 0.5. பிரிண்ட் ஆஃப் யுவர் சேலரி ஈக்குவல்ஸ் பர்சன்டேஜ் 0.2F, அதாவது சேலரி ப்ளஸ் டிஏ. ஸோ அந்த டிஏ நார்மலாக ஜீரோ தான் இருக்கும். எப்போ சேலரியோட வேல்யூ லெஸ் தேன் 2500 இருக்கோ அப்போ மட்டும் இந்த டிஏ கண்டுபிடிச்சி அதோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். ஓகே, சிம்பிள் இஃப் பில்டு பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். சேலரி 1250 ரூபா கொடுக்குறேன். ஸோ 1250 ரூபா கொடுத்தவொடனே அதுக்கு 50% என்ன, 625 ரூபா. அப்போது 1875 ரூபா சேலரி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, இப்போ 2750 ரூபா நான் இன்புட் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ப்ரோக்ராம் என்ன சொல்லணும், 2750 ரூபா தான் அவருடைய சேலரினே காட்டணும். ஸோ யுவர் சேலரி 2750. ஓகே, ஸோ இது சிம்பிள் இஃப். சரிங்களா, இஃப் எல்ஸ் இப்போ இன்னொரு கண்டிஷன் எடுத்துக்கலாம். எனக்கு என்னென்னா சேலரி வாங்க, அவருடைய கிரேடு வாங்க. இந்த கிரேடு நிறைய கிரேட் இருக்குது, அதில் ஏ கிரேடு அல்லது பி கிரேடு அல்லது சி கிரேடு, இந்த மூணு கிரேடில் யாராவது இருந்தால் மட்டும் அவங்களுக்கு 25% சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா 15%, அப்படி இந்த மூணு கிரேடு இல்லாத மற்ற எல்லாருக்கும் 15% இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்க்ரிமெண்ட் பண்ணி நியூ சேலரி என்னான்னு டிஸ்பிளே பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் எனக்கு என்ன பண்ணணும், ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறேன். இந்த கண்டிஷன் எஸ்ஸாக இருந்தால் எனக்கு ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன், நோவாக இருந்ததுன்னா அதுக்கும் வேறு ஒரு விதமான ஒர்க் நான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அடுத்த லைனில் வந்து இது பண்ணாலும் சரி இது பண்ணாலும் சரி அடுத்த லைனோட ஜாயின் ஆகுறேன். ஸோ இது இதுதான் என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், எஸ்னாலும் ஒரு விதமான ஒர்க்கு, நோன்னா வேறு விதமான ஒர்க்கு, பண்ணிவிட்டு அடுத்த லைனோட ஜாயின் பண்ணுறேன். இதை சி லாங்குவேஜில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, இஃப் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட். சே ஸ்டேட்மெண்ட் ஒன்னு வச்சுக்கலாம், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் டூ. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணி ரிசல்ட் ஒன்னுன்னு வந்துச்சுன்னா இங்கே வரும், ஜீரோன்னு வந்துச்சுன்னா இது மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும், இதை ரன் பண்ணாது. இது பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லைனுக்கு வரும். சரிங்களா, இப்போது இந்த கேஸுக்கு நான் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன், இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் புரியுது இல்லைங்களா, இப்போது இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். float
சேலரி, கேர் கிரேட், பிரிண்ட் ஆஃப், ஸ்கேன் ஆஃப், பிரிண்ட் ஆஃப், என்டர் கிரேட், கிரேட் ஈக்குவல்ஸ் கெட் கேர், பிரிண்ட் ஆஃப், என்டர் சேலரி, ஸ்கேன் ஆஃப், பர்சன்டேஜ் ஆஃப், ஆம்பர்சன்ட் சேலரி. ஓகே, இஃப் கிரேட் ஈக்குவல்ஸ் ஏ ஆர் கிரேட் ஈக்குவல்ஸ் பி ஆர் கிரேட் ஈக்குவல்ஸ் சி, இந்த மூணு கண்டிஷனில் எதுவாக இருந்தாலும் சேலரி ஈக்குவல்ஸ் சேலரி மல்டிப்ளைட் பை பாயிண்ட் 1.25, 25% சேர்த்து நான் வந்து போடுறேன். அப்படி இல்லைன்னா சேலரி ஈக்குவல் சேலரி மல்டிப்ளைட் பை 1.15. ஸோ 15% இன்க்ரிமெண்ட்டு, மற்றவங்களுக்கு 25% இன்க்ரிமெண்ட்டு இல்லைங்களா. பிரிண்ட் ஆஃப் நியூ சேலரி இல்லை ரிவைஸ்டு சேலரி இஸ் பர்சன்டேஜ் எஃப் சேலரி. சேவ் பண்ணுறேன். இஃப் எல்ஸ் பில்டு பண்ணுறோம், சக்ஸஸ்ஃபுல்லி பில்டு ரன் பண்ணுறேன். என்டர் கிரேடு, இப்போ நான் ஏ கிரேட் போடுறேன், என்டர் சேலரி 13,000 போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏ கிரேடுக்கு 13,000 ரூபாய்க்கு என்ன வருது, 16,250 ரூபாய் வருது சரிங்களா. இதே ரன் பண்ணுறேன், சி கிரேடு 7,500 ரூபாய், எகெயின் 25% கேல்குலேட் பண்ணுது பார்த்தீங்கன்னா 9,375 ரூபாய். ஓகே, இதே ரன் பண்ணுறேன், பி கிரேடு 10,000 ரூபா போட்டேன் அப்படின்னா 25% இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா 12,500 ரூபா வரணும் இல்லைங்களா, 12,500 ரூபா வருது. ஸோ ஏபிசிக்கு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ ரன் பண்ணுறேன், இப்போ டீன் ஒரு கிரேடு கொடுக்குறேன், டீன் ஒரு கிரேடு கொடுக்குறேன், அவங்களுக்கு சேலரி ஒரு 2,500 ரூபாங்கிறேன். 2,500 ரூபானா 250 ரூபாங்கிறது 10%, அப்போ 375 ரூபாங்கிறது 15%, அப்போ 2,875 ரூபா ரிசல்ட் வரணும். ஓகே கரெக்ட். ஸோ டி கிரேடுக்கு 2,875 ரூபா வருது. ஸோ இது என்ன இருக்கு பாருங்கள் இந்த ப்ரோக்ராமில். ஸோ இது ரன் ஆகும்போது, ஸோ இந்த கிரேடு ஈக்குவல்ஸ் ஏவாவோ, ஏவாக இருந்ததுன்னா என்னாகும், ஒன்றுன்னு வந்துடும். ஸோ ஒன்றுன்னு வந்துருச்சுனாவே, இந்த மூணில் ஏதாவது ஒன்றுன்னு வந்துருச்சுனாவே அது ட்ரூ. அப்போ என்னாகும், இந்த லைனுக்கு வரும். இங்கே வரும்போது என்னாகுது, ஏற்கனவே சேலரி என்னவோ அதை 1.25 மல்டிப்ளை பண்ணி சேலரியிலேயே நான் போடுறேன். அப்போ என்னாகும், ரிவைஸ்டு சேலரி இதில் வந்து ஸ்டோர் ஆகிடும். அப்படி இல்லைன்னா 1.15 மல்டிப்ளை பண்ணி இந்த சேலரி கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு லைனில் ஏதாவது ஒன்று மட்டும்தான் நான் ரன் பண்ணுறேன் அட் எனி காஸ்ட் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த இஃப் எல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். ஸோ இதுதான் இஃப் எல்ஸ்னுடைய ஸ்ட்ரக்சர். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. ஸோ இதை ரேஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இஃப் முடிஞ்சது, இஃப் எல்ஸ் முடிஞ்சது, அடுத்தது இஃப் எல்ஸ் இஃப். இது ஒரு கண்டிஷன். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுக்கு இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். எனக்கு என்ன பண்ணும், ஏ கிரேடுக்கு 25%, பி கிரேடுக்கு 22%, சி கிரேடுக்கு 18%, அதர் கிரேடுக்கு 15%னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எனக்கு சேலரி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் எப்படி பண்ணுவேன், அப்போது இந்த மாதிரி கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கலாம். என்று எப்படி, இஃப் ஒரு கண்டிஷன், கண்டிஷன் ஒன்று இது ஓகேவா இருந்தால் இங்கே, எல்ஸ் இஃப் ரெண்டாவது கண்டிஷன், கண்டிஷன் டூ இது ஓகே இல்லைனா தான் இங்கே வரும், இந்த கண்டிஷன் ஓகேனா இங்கே வரும். அப்படியும் இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் த்ரீ இது ஓகேனா இந்த ஸ்டேட்மெண்ட் வரும், அப்படியும் இல்லை அப்படின்னா எகென் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கடைசியாக எல்ஸ் நம்ம கொடுக்கலாம்.
சூப்பர். இதை யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராமை நான் வேறு மாதிரி மாற்றுறேன். இப்போ இது இருக்கு இல்லைங்களா, இதையே சேவேஸ் கொடுத்து சேவேஸ் இஃப் எல்ஸ் இஃப்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே கிரேடு சேலரி வாங்கிக்கிறேன், இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் கோடிங்கை மாற்றுறேன். எப்படியே இஃப் சேலரி சாரி கிரேடு கிரேட் ஈக்குவல்ஸ் ஏவாக இருந்தால் சேலரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் 1.25, எல்ஸ் இஃப் கிரேட் ஈக்குவல்ஸ் பி ஆக இருந்தால் சேலரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் 1.18, 22% 1.22, ஓகே. எல்ஸ் இஃப் கிரேட் ஈக்குவல்ஸ் சி ஆக இருந்தால் சேலரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் 1.18, எல்ஸ் அப்படி இல்லைன்னா சேலரி மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல்ஸ் 1.15. இப்போது இது கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். கிரேடு ஏ 10,000 ரூபாய் கொடுக்குறேன், எனக்கு 12,500 ரூபா வரணும். வந்துச்சிங்களா? ஓகே. இதே சேலரிக்கு கிரேடு பி ஆக இருந்தால் எனக்கு என்ன 22%, ஸோ 12,200 ரூபா கரெக்டாக வருதுங்களா? அதே பாருங்கள், இதே ப்ரோக்ராம் அதே சி கிரேடு 10,000 ரூபாய் சேலரி, அவருக்கு என்ன 11,800 ரூபா, அதாவது 18% இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் ஈன்னு ஒரு கிரேட் போடுறேன், அதே 10,000 ரூபா போடுறேன், ஸோ 15% இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் இஃப் ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். எனக்கு ஒரு ப்ரோக்ராமை ஸ்ட்ரெயிட் லைனாகவே எல்லா டைமும் ரன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. சில நேரத்தில் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கண்டிஷன் ஓகேனா மட்டும் ரன் பண்ணணும், அந்த மாதிரியான டைமில் இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். சில இடத்துல என்ன வேண்டியிருக்கும், ஒரு கண்டிஷன் ஓகேனா ஒரு வேலை, இல்லைன்னா வேறு வேலை பண்ண வேண்டியிருக்கும், அப்போ எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணிக்கிறேன். மல்டிப்புள் சாய்ஸ் இருக்கிற இடத்துல கண்டிஷன் நம்பர் 1 இருந்தால் ஒரு வேலை பண்ணணும், 2 இருந்தால் ஒரு வேலை பண்ணணும்னா இஃப் எல்ஸ் இஃப் ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதன் நான் இப்போ 3 ப்ரோக்ராம் போட்டேன், 3 ப்ரோக்ராமையும் ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குங்க. தேங்க்யூ.